ஹாய் வணக்கம் சேனல் நான் உங்கள் ஸ்பிரிட் நீங்கள் பார்த்துக்கணும் பேசுறீங்க. ஓகே, இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டீங்க. இப்போ ஒரு M1887 ஸ்கின் வந்து புதுசாக விட்ருக்காங்க, ஒன் பேட்ச் பேன் ஸ்கின்னு. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு விட்ருக்காங்க. இந்த ஸ்கின் எப்படி இருக்குது, ஒருத்தா இல்லையா, வாங்கலாமா வேணாங்கிற எல்லா ஒரு ஷார்ட்டன் சிட்டன் வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கேன், இதுலேயும் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த M1887 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் கூட எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட் ஐடி தான், நான் என்ன எடுக்கல, ஒரு 29 ஆஃபர் வந்தால் உளுந்தான் எடுத்துடலாம். ஸோ ஒரு 200 டைமண்ட்லேருந்து 500 டைமண்டுக்குள்ளே நாங்கள் இது கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ ஸ்கின்னோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் வேறு மாதிரி தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் மாதிரி எரியுது, ஆனால் அது சைட்லேருந்து பார்க்கும்போது அப்படி எதுவும் தெரியலை, பட் முன்னாடி ஒரு ஃபிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் பஞ்ச் மேனால். ஸோ ஓகே, ஒரு சைடு வந்து ஒன் பஞ்ச் மேன் எழுதி, இன்னொரு சைடில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் கிரிக்கி வச்சுருக்காங்க. சரி, போனால் போதும், அதை பற்றி விட்ருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கின்னு எப்படி அடிக்கி, ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு. ஸோ எதுக்கு இந்த ரீலோட் ஸ்பீடுன்னு தெரியும், எதுக்கு இந்த டேமேஜ் தெரியல. ஓகே ஓகே, சிங்கிள் டேமேஜ் ஓரளவுக்கு ஒருத்தர் இருக்கும்னு நான் நினச்சிக்கி தான் போனேன். ஸோ இப்போ இதோட பாடி டேமேஜ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வெஸ்டே போடாமல் இருந்தீங்கன்னா 18 வரைக்கும் போகுது. ஸோ அதுக்கு மேலே போகுதா எல்லாம் தெரியல, நான் எல்லாம் ட்ரைனிங்கில் தான் செக் பண்ணேன். ஸோ இப்போ சீக்கிரமாக வீடியோ போட்டாலும் ஓரளவுக்கு எல்லோரும் பார்ப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ 18-15 போகுது. ஸோ 18 அது கீழே குறையலாமல் ஓரளவுக்கு ரேஞ்சு போயிட்டால் 16-17 போல் 16-15 எடுக்கும் போது. ஸோ ஒரு M1887 மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும் 15-16 வரைக்கும் போகுது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி கம்மி நேரம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது ரொம்ப விரிது அழுத்தி பிடிச்சா ஒன்றும் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய மைனஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ வாங்க, இப்போ நேராக ட்ரெயினிங்கில் போய் எனிமி அடித்து காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு எனிமி இப்போ ட்ரைனிங்கில் ஒன்று வந்து Level 2 வெஸ்ட் போட்டுப்பாங்க. ஸோ அவங்களை அடிக்கும்போது வந்து டேமேஜ் ஆவரேஜாக 13 வரைக்கும் போகுது, எனக்கு அவ்வளோதான் தெரியுது. 13 சில நேரம் 18 போகுது Level 2 வெஸ்ட்லனாலும். ஸோ 13-18 ஒரு ஆவரேஜான இது. ஸோ அது மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் ரேஞ்சு போயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 9-7-10 அதுக்கு மேலே போகல, சில இது 13 போகுது, நீங்களே பார்க்கல வெஸ்ட்டு போடாட்டின்னு தெரில. ஸோ சொல்லப்படுங்க 5-15-16 போகுது அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி டேமேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ரேஞ்சு தான். ஸோ இதெல்லாம் ரேஞ்சு கொடுத்து அடிக்கிறதுல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டாப்லாம் அப்புறம் அக்யூரசி கம்மி, ஒன் டாப் விழுமான்னு கேட்டீங்க, ஒன் டாப்லாம் தரமாகவே உழுது. ஸோ உங்களுக்கு ஒன் டாப் அடிக்க தெரிஞ்சால் போதும், நீங்கள் எப்படினாலும் ஒன் டாப் அடிக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஒன் டாப் சின்ன கிளிப்பு தான். ஸோ சட்டு ரீலோட் ஆகுது, இது பார்த்துக்கோங்க. ஒன் டாப் உழுது, நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் ப்ரோ, அக்யூரசி மைனஸ் ஒன் டாப் அடிக்க வராதான்னு சின்ன இல்லை ப்ரோ. ஒரு 500 டைமண்டுக்குள்ளே நீங்கள் வாங்கினா உண்டு, அதுக்கு மேலே செலவு பண்ண வேணாம். ஸோ இப்போ பற்றி இப்போ ரீலோட் ஸ்பீடை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது நம்ம இப்போ கண்டினியூ, இது வந்து ஒரு அழுத்தி பொடி, நீங்கள் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் பிளேயரை வந்து அழுத்தி பிடிச்சிக்கினே இருந்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஸோ M10 மாதிரிலாம் வாங்காமல் M1887 அழுத்தி பிடிக்கணும், உண்மையிலே சட்டன்னு அடி நீங்களே பார்க்கலாம், ஸ்லோ மோஷனில் கூட காட்டுதான் பாருங்கள். ஸோ ரீலோட் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிக்கும்போது உண்மையிலே சட்டுன்னு அழுத்தி ரீலோட் பண்ணுறப்ப நம்ம அடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு உண்மையிலே சட்டு ரீலோட் பண்ணுது. ஸோ அதில் எதுவும் குறை சொல்ல முடியும், பட் ஆனால் டபுள் டேமேஜ் கொடுத்து ஒரு சிங்கிள் ரீலோட் கொடுத்தா உண்மையில் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போது ரெண்டு இது வந்து சாதா M1887, இப்போ இது வந்து நம்மளோட ஸ்கின்னோட M1887 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீல் பண்ண பாருங்களேன். இப்போ கரெக்டாக கையில் கன் எடுத்தோன்னே, ஸோ ரைட் சைட்லேருந்து அது சாதா தான் பார்த்துக்கோங்க. இப்போ அவன் கையை அந்த சாதா M1887 கையை வைக்கக்குள்ளே இது ரீலோட் பண்ணி கிட்டத்தட்ட முடிச்சிடுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான், இந்த ஸ்கின் வாங்கலாமா வாங்கலாமா அது உங்கள் இஷ்டம், கடைசியில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண, ஸ்கின் வாங்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பாய், இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன், பாய்.